வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். வீடு அப்படின்னா நம்ம வாழும் ஒரு ஆலயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த வீடு ஒவ்வொருவருக்கும் ஒரு சொர்க்கமாகவே இருக்கும். கோயிலுக்கு போனால் எப்படி ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்குமோ அதே மாதிரி நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம வெளியில் போயிட்டு என்னதான் வேலை பிரச்சனை அப்படின்னு ஓடி ஓடி கடைசியில் வந்து சேரும் இடம் அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, அதுவும் அந்த நிலை வாசலை தாண்டி வரும் பொழுது ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்கள். அந்த நிம்மதியும் சந்தோஷமும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்து. வீட்டின் தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதியாக தான் இருக்குது. மனிதனுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த தலைவாசல் அப்படிங்கிறது வந்து வீட்டிற்கு இதயம் அப்படின்னே சொல்லப்படுது. ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த வீட்டின் தலைவாசல் தான் அந்த வீட்டையே நிர்ணயிக்கும் ஒரு வாசல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வீட்டில், நம்ம வீட்டில் வரக்கூடிய மொத்த நேர்மறை சக்திகளையும் அனுப்புகின்ற ஒரே ஒரு வழி எதுன்னு பார்த்தோன்னா அந்த தலை வாசல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அந்த நிலை வாசல் தலை வாசலில் தான் கிரகலக்ஷ்மி, மகாலட்சுமி, குலதெய்வம் எல்லாருமே குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னமும் கூட தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுகிற நல்ல தேவதைகள் ரெண்டு பக்கங்களிலும் அமர்ந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும் நேர்மறை ஆற்றலை வழி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அப்படி நம் வீட்டு தலைவாசலில் சில விஷயங்களை நம்ம தெரியாமல் கூட இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது தவறு அப்படின்னு சில பேருக்கு தெரியாமலேயே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது தப்படி தவறு அப்படின்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னையிலிருந்து அதை மாற்றிக்கலாம். நம்ம வீட்டு தலைவாசலில் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களும் சொல்லி வழிவகையாக அதை வழி நடத்திக்கிட்டு தான் வராங்க, செயல்படுத்தியும் வந்திருக்காங்க. அதே நம்மளும் கடைப்பிடித்து நம் வீட்டு தலைவாசலில் சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தோனாலே நம்ம வீடு எப்பொழுதுமே நேர்மறை சக்தியோகவும் தரித்திரியம் இல்லாத வீடாகவும் எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும் வீடாகவே அதை மாற்றி அமைச்சுக்கலாம். பொதுவாக பார்த்தோன்னா எல்லாருமே வீட்டுக்கு வரும் பொழுது அந்த நிலை வாசலில் மிதித்து அது மேலே கால் வச்சுட்டு நிறைய பேர் வருவதை பார்த்துருப்போம். இது மிக மிக ஒரு தவறான செயல். நம்ம பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை நம்ம வீட்டு அந்த நிலை வாசல் தலை வாசலுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அங்கே தான் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறாங்க, குலதெய்வம் இருக்கிறாங்க, அஷ்டலக்ஷ்மிகள், கிரகலக்ஷ்மி அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகும் அது மேலே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு வர்றதுக்கு நம்ம கண்டிப்பாக அதை யோசிக்கவே கூடாது. அதை இறைவன் அங்கே இருந்தால் நம்ம எவ்வளோ ஒரு பணிவோடும் தலை தாழ்த்தி அதை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வருவோமோ அதே மாதிரி அதை எப்பொழுதுமே தாண்டி தான் வரணுமே தவிர அது மேலே கால் வைக்கவே கூடாது. கோயிலெல்லாம் நிறைய பேரை பார்த்துருப்போம், அந்த நிலை வாயிலுக்குள்ளே நுழையும் பொழுது அதை தொட்டு கண்ணில் வச்சுக்குவாங்க, அதை தாண்டி தான் போவாங்க, அந்த நுழைவாயிலை மிதிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டையும் நம்ம கோயிலாகவே நினைத்து நம்ம வீட்டிலும் இறைவன் குடியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த தலை வாசலை மிதிக்காமல் கீழே குனிஞ்சி கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற அவசர காலத்தில் முடியாத காரியம். அதனால் குறைந்தபட்சம் அதை மிதிக்காவது காலை தாண்டி வச்சு போனோனாலே நம்ம வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் வீடாகவே இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்துருந்தோன்னா அந்த தலை வாசல் எப்போவுமே கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் வைப்பாங்க. ஏன்னு பார்த்தோன்னா அந்த வழியாக உள்ளே போகிறவங்க எல்லாருமே தலை வணங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிலை வாசல் எப்போவுமே ஹைட்டு கம்மியாக வச்சுருக்கத நம்ம பழைய காலத்து வீடுலெல்லாம் பார்த்துருப்போம். இது தலை வணங்கி போகணும் அப்படிங்கிறது உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செயல் அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நின்று பேசுகிறேன், அவங்கள்ட்ட ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த நிலை வாசல் மேலேயே நின்றுக்கிட்டு நம்ம பதில் சொல்கிறதோ, அந்த நிலை வாசல் மேலேயே அதை மிதிச்சுக்கிட்டு நின்று அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கதோ நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம். இந்த செயலை மறக்காமல் நம்ம வீட்டில் செய்யவே கூடாது, கண்டிப்பாக செய்யவே கூடாது.
இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நிலை வாசலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜை அறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ, கோயிலுக்கு போகும்பொழுது அந்த இறைவனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே முக்கியத்துவத்தை அந்த நிலை வாசலுக்கும் கொடுத்து நம் வீட்டை ஆலயமாகவே மாற்றியமைத்து கொள்ளலாம். இறைவன் நம் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும்படி நாமே வழிவகை செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பெல்லாம் பதிவு போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடலாம், முழுமையாக பார்த்துடலாம், மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். அப்படியே உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்க. நீங்கள் நம்மளுடைய ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்கு ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.